இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வச்சு ரன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களோட சேனலும் ஒரு நாள் மானிட்டேஷன்லாம் எனபிள் ஆகி நீங்களுமே யூடியூப்லேருந்து வந்து சம்பாதிக்க தான் வந்து போகிறீங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்னால எனக்கு வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்றத நான் யூடியூப்லேருந்து வந்து எடுத்தேன். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 100% பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபுளான ஒரு வீடியோ, 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூடியூப்லேருந்து வந்த ஃபஸ்ட் இன்கம் என்ன அப்படின்றதுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு எப்போ யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 2020 நான் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் அப்படின்றது வந்துருச்சு. பட் நம்ம இப்போதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் ஆகும். நம்ம இந்த மாதம் சம்பாதிக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல வந்து வந்துடும். நம்ம அதை போய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யூடியூபோட இந்த பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது. இந்த மாதம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாச கடைசியான 21st பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து. ஸோ அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 கழிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். நம்ம வந்து யூடியூப்லேருந்து இன்கம் வந்து எடுக்கணும்னா நம்ம வந்து $100 வந்து ரீச் ஆயிருந்தா தான் நம்ம அந்த காசை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். $100 நம்ம ரீச் ஆயிட்டோம்னா நமக்கு வந்து ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து அந்த மாதம் கடைசியான 21st அன்னைக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பணம் வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்போட இந்த பேமெண்ட் ப்ராசஸோட சிஸ்டம் அப்படின்றது. எனக்கு பார்த்தீங்கன்னா மே மந்த் கிட்டே நான் வந்து $100 மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டேன். எனக்கு ஜூன் மந்த் அப்போ பார்த்தீங்கன்னா 21st அன்னைக்கு மெயில் வந்துருச்சு. மெயில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் போய் அடுத்த நாளே பேங்க் வந்து போனேன், வரலன்னாங்க. அதுக்கப்புறம் போனேன் அமௌண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மெயிலை நல்லா ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்தேன். அதில் போட்டிருந்தாங்க 5 days அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் வந்து தெரியும். ஸோ 5 கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வரும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26th போல் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் வந்து கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, பட் நாங்கள் வந்து இதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால கிரெடிட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத நான் வந்து கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்க, அதனால இதில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண முடியாது, டாலர்ஸ் தவறதெல்லாம் இதில் வந்து கிரெடிட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொன்னாங்க. நான் இதுக்கு வேறு எதுவும் வே இருக்குதா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்து போனேன். அப்போ போய் மேனேஜர்கிட்ட வந்து பேசினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரெடிட் பண்ண முடியாது, இதை நாங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்சன்ஸு அதாவது உங்களுக்கு எதுலேருந்து பணம் வந்துச்சோ நாங்கள் அங்கேயே வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. சரின்னு நான் சொல்லிட்டேன், வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் அதனால் நான் வந்து சென்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நமக்கு வந்து வருமா இல்லை வராதா இல்லை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பல தாட்ஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் கூகுள் ஆட்சன்ஸுக்கே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நான் அடுத்த நாள் போய் வந்து கேட்டேன், அவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்கே வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் ஆட்சன் தரப்புலேருந்து ஒரு மெயில் வந்துச்சு, இது மாதிரி உங்களோட பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதோ இஷ்யூ அப்படின்ற மாதிரி போட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அதில் வந்து கொடுத்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணேன். ஆனால் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கே டைரெக்டாக வந்து போனேன். ஸோ போயிட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணுவீங்களா, அதாவது இதில் ஃபாரின் டிரான்சாக்ஷன்லாம் இதில் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத எல்லாமே டீட்டெயில்டாக வந்து கேட்டேன். அவங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதில் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், இதில் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி நான் என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துட்டு அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த மந்த் கடைசி எப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தே பேமெண்ட் வர வேண்டியது, பட் இந்த மாதிரி இஷ்யூனால ஜூலை மந்த் தான் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு முன்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில்
ஃபாரின் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லிங்க் பண்ணுங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கே வந்து டைரக்டா வந்து போய் உங்களோட பாஸ்புக்கு கொடுத்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஃபாரின் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்றத அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. அவங்க எல்லாமே ஓகே அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து லிங்க் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துடும். நீங்க பாட்டு ஏதாச்சும் அக்கௌண்ட்ல வந்து மாத்தி கொடுத்துட்டீங்க, ஏதாச்சும் ஸ்கூல் அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி வந்திருக்கும். நான் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து மாத்தி கொடுத்ததுனால அந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அது கூகுள் ஆக்சன்ஸ்க்கே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நியூ அக்கௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு பேமெண்டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணதுனால இதை யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்கா இந்த வீடியோ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண போறீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஃபாரின் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்றப்ப எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டா வந்து கொடுங்க. எந்த விதமான மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீட்டா வந்து கொடுங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க கரெக்டா பண்றது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டா வந்துடும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நான் எவ்வளவு எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா $109. ஸோ $109 வந்து நீங்க வந்து இந்தியன் ரூபிக்கு எவ்வளவு அப்படின்றத நீங்க கூகுள்ல வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கிட்ட வரும், 7000 மேலே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து எடுத்த பேமெண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து போடுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.